ஹலோ மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ் இந்த சாப்டர்லேருந்து இவாலுவேட் யுவர் செல்ஃப் க்வெஷ்சன்ஸில், அதாவது ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற இவாலுவேட் யுவர் செல்ஃப் க்வெஷ்சனில் பார்த்தீங்கன்னா 3 க்வெஷ்சன்ஸ் இருக்குது. அந்த க்வெஷ்சன்ஸை 1 by 1 சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் க்வெஷ்சன் நம்பர் 1 தான் சால்வ் பண்ண போகிறோம். க்வெஷ்சன் என்ன? சஜஸ்ட் அ சூட்டபிள் கார்பனைல் காம்பவுண்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் pent-2-en-1-ol using lithium aluminium hydride. இந்த க்வெஷ்சன்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? pent-2-en-1-ol அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது, இதுக்கு யாரை ரியேஜெண்டாக யூஸ் பண்ணணும்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை தான் யூஸ் பண்ணணும். மூணாவது, இதை யாருக்கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் கிட்டேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்லேருந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணி pent-2-en-1-ol ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான கார்பனைல் காம்பவுண்ட் யாருன்னு கேட்குறாங்க, இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம எழுதணும். முதல்ல pent-2-en-1-ol-ஓட ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதுவோம். உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அதோட ஸ்ட்ரக்சரை எழுதிடலாம். முதல்ல இங்கே வந்து பென்ட்டுன்னு போட்டிருக்கு. பென்ட்டுன்னொடனே அது வந்து கார்பன் நம்பரை இண்டிகேட் பண்ணுது, தட் இஸ் 5. ஸோ அதனால் நான் 5 கார்பன் ஆட்டம்ஸை போட்டுடுறேன், 3, 4, 5. ஓகேவா? இப்போ இதில் 1-ol, அப்போ அது அல்கோஹால். ஸோ நான் இங்கே நம்பர் கொடுக்குறேன், 1, 2, 3, 4, 5. நீங்கள் ஏன் இப்படி நம்பர் கொடுக்குறீங்க? இப்படி கொடுக்கலாம் தானே? கண்டிப்பாக கொடுக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஓஹெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பை கடைசியில் தான் போடுவோம். ஸோ அதனால் இந்த ஆல்றதுக்கு அல்கோஹால் ஓஹெச் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் கார்பனை நான் கடைசியில் போடுவோன்றதுனால இதுக்கு 1 கொடுத்தேன். ஸோ இது கூட ஓஹெச்சை நான் கனெக்ட் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. 2-ல் ஈன், வாட் யூ மீன் பை ஈன்? ஈன்னா டபுள் பாண்ட். அது எங்கே இருக்கணும்? செகண்ட் கார்பனில் இருக்கணும். ஸோ டபுள் பாண்ட் போட்டேன். ஸோ இவங்க கொடுத்த பேர்லேருந்து நான் இதை எழுதிட்டேன், மீதி நம்மளாக எழுத வேண்டியது தான். இப்போ இதெல்லாம் ஒரே காம்பவுண்ட், அதனால் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும், இங்கே வந்து 1 பாண்டு தான் இருக்குது, 3 பாண்டு குறையுது. அதனால் அதை ஹைட்ரஜன் வச்சு நம்ம போட்டுடணும், 3 ஹைட்ரஜன். இப்போ இந்த கார்பனுக்கு இங்கே 1, இங்கே 1, 2 பாண்ட் இருக்குது, 2 குறையுது, 2 ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 1, 2, 3 இருக்குது, 4 பாண்டில் 3 பாண்ட் இருக்குது, 1 பாண்டு குறையுது, 1 ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குது, 2 பாண்டு குறையுது, CH2. ஸோ இதுதான் இந்த காம்பவுண்டோட ஃபார்முலா. ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராடக்ட். அதனால் நான் ஈக்குவேஷனில் CH3 CH2 C double bond இங்கே போடலைல்ல, இங்கே வந்து 3 பாண்ட் இருக்கு, 3 பாண்ட் இருக்குது, 1 பாண்டு குறையுது, ஸோ 1H. ஸோ இங்கே 1H CH CH2 OH. ஸோ இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ப்ராடக்ட் சைடு இதை போட்டுட்டேன். என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் தான் யூஸ் பண்ணணும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணணுன்றாங்க. அதனால் ஆரோ மேலே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை நான் போட்டுட்டேன். இப்போ யார் அந்த கார்பனைல் காம்பவுண்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு சில அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட், இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, இட் வந்து இட் செலக்டிவ்லி ரெடியூசஸ் ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். செலக்டிவ்லி ரெடியூசஸ்னா, இப்போ கிடைச்சிருக்க ப்ராடக்டில் பாருங்கள், டபுள் பாண்ட் இருக்குது. யூஸ்வலாக ரெடியூசிங் ஏஜென்ட்டை போடுறப்ப இந்த டபுள் பாண்டையும் அது ரெடியூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேரும். ஆனால் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை இந்த மாதிரி ஒரு கார்பனைல் காம்பவுண்ட், அதாவது டபுள் பாண்ட் கண்டெய்னிங் கார்பனைல் காம்பவுண்ட் கூட சேர்க்குறப்ப, அது அந்த டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாமல் அந்த கார்பனைல் குரூப்பை மட்டும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்க்கு இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஸோ இதிலேருந்து இப்போ நான் சொன்னதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த டபுள் பாண்ட் ரியாக்டன்ட்லி இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கிறேன், 5 கார்பன் இருக்குது. ஸோ முதல்ல இருக்க CH3 போட்டுட்டேன், ரெண்டாவது இருக்கிற CH2-ஐ போட்டுட்டேன், மூணாவது இருக்கிற CH டபுள் பாண்ட் CH-ஐயும் போட்டுட்டேன். ஏன்னா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இது அஃபெக்ட் பண்ணாது.
இப்போ சிஹெச் டூ ஓஹெச் இருக்கு. இந்த சிஹெச் டூ ஓஹெச் என்னவா இருந்திருக்கும்னா சிஹெச் ஓவா இருந்திருக்கும். ஏன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறப்ப ஒரு ப்ரைமரி அல்கோஹால் சிஹெச் டூ ஓஹெச் அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரி அல்கோஹாலிக் குரூப் கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக சிஹெச் ஓட்டிருந்து தான் கிடைக்க முடியும். ஸோ இந்த இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். இதுதான் பாருங்கள் கார்பனைல் காம்பவுண்ட், சிஹெச்ஓன்றது ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் இது கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ இதோட பேர் என்ன? அகெயின் இங்கேருந்து தான் நம்ம வந்து நம்பர் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5 கார்பன் ஆட்டம் இருக்கா? நேம் எதில் ஆரம்பிக்கும்? பென்டில் ஆரம்பிக்கும். இதில் செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கா? அப்போ 2 டபுள் பாண்டுக்கு ஈன். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆல்டிஹைட், அப்போது 1L இருக்கணும். யூஸ்வலாக ஆல்டிஹைடு எப்போவுமே ஆல்டிஹைடிக் கார்பனுக்கு தான் நம்ம 1 கொடுப்போம். அதனால் இனல் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் நீட் JEE அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறப்ப இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.